எல்லோருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி நான் இன்றைக்கி பேச போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற அதே விஷயங்கள் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பிரபலமாக இருப்பவர்களும் சமுதாயத்தில் வந்து நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்பவர்களும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களும் தன்னுடைய ஒரு தொடர்பு வந்து மக்களிடம் எப்போ வேணால் இருக்கணும் தொடர்பு எல்லைக்கு அப்பாலும் இருக்கக்கூடாது எப்போ ஃபோனை எடுத்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பேச முடியாது அண்ணன் குளிக்கிறாரு தூங்குறாரு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கை எனக்கு உண்டு நாம் எப்போவுமே ஜனங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் நாம் விருப்பப்பட்ட எல்லா ஜனங்களும் ஓடி வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தி திமிர்த்தனமான ஒரு எண்ணம் என்பது என்னுடைய கருத்து அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எப்போ வேணால் என்னை யார் வேணால் தொடர்பு கொள்ளலாம் நான் மயிலாப்பூரில் வந்து எம்எல்ஏ பதவிக்காக நான் தேர்தலில் போட்டியிட்ட போது கூட மயிலாப்பூரில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வாக்களிக்கக்கூடியவர்கள் இருந்தாக்கா அதில் ஒரு லட்சம் பேருக்கு என்னுடைய மொபைல் நம்பர் தெரியும் அந்த ஒரு காரணம் தானே தவிர எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை யாராவது பேசினா நம்ம அப்படியே பேசிக்கிட்டு எப்படியாவது காலத்தை ஓட்டி எல்லாம் கிடலாம் இல்லை யாராவது நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே வச்சுட்டால் தான் நல்லது எனக்கு ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் வந்தால் கூட இரநூறு நிமிஷம் முந்நூறு நிமிஷம் வெறுமனை ஃபோனில் பேசினா தொண்டை போயிடும் ஏற்கனவே நான் வந்து இந்த வாய்ஸ் நாடியூல் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்கறதுனால நான் பத்து நிமிஷம் பேசினா பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னு என்னுடைய இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் காமேஸ்வரன் மோகன் காமேஸ்வரன் சொல்லியிருக்கார் அதுக்காக நான் அதையும் சொல்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் எதுக்குன்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வேறு யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடில என் வழியாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்காக அந்த நடிகர் ஃபோன் நம்பர் கிடைக்குமா இந்த நடிகர் நம்பர் கிடைக்குமானா நான் ரொம்ப கடுப்படிச்சிருவேன் அது அந்த அந்த மாதிரி நான் டெலிஃபோன் புக்கெல்லாம் கிடையாது நான் உண்மையிலேயே சமுதாயத்திற்கு நியாயமான உதவிகள் ஏதாவது செய்யக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா என்னால் செய்ய முடியறதுக்கு தான் இந்த நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இன்றைக்கி வந்து இது மிகச்சிறந்த ஒரு நாள் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது அண்ணாமலைக்கு அரோகராங்கிற சத்தம் வந்து ஒவ்வொரு தடவையும் போதெல்லாம் தமிழகம் என்றைக்குமே ஆன்மீக பூமியாக தான் இருக்கும் இந்த திராவிட மண் பெரியார் மண்ணுங்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில் திருவிழாவும் வரும்போது தான் அந் மக்கள் எல்லாருக்குமே அதை உணர்த்துகின்றது இன்றைக்கி ராஜாஜி அவர்களுடைய பிறந்த நாள் சக்கரவர்த்தி திருமகன் முதல் கவர்னர் ஜென்ரல் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படிம்பாங்க சென்னை மாகாணத்தினுடைய முதல் அமைச்சர் அப்புறம் வந்து மேற்கு வங்காள கவர்னர் அப்புறம் வந்து இந்திய இதில் வந்து உள்துறை அமைச்சர் அப்படி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ மதிப்பு மரியாதைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு அவரை வந்து செல்லமாக சிஆர் அப்படின்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படிங்கிறது தான் அவரை எல்லாருமே அழைக்கிற பேர் பாரத ரத்னா வாங்கிய அந்த முதல் இந்தியாவில் இவர் இவரும் ஒருத்தர் அந்த இந்தியாவினுடைய அமைப்பில் ரொம்ப மிகப்பெரிய ஆளுமை இப்படிப்பட்ட ஆளுமை எல்லாம் இன்றைக்கி இல்லையேங்கிற வருத்தம் நமக்கு ஏன் வருதுன்னு சொன்னாக்க அங்கே வெற்றிடம் இருக்குது இங்கே வெற்றிடம் இருக்குது இங்கே இப்படி தருதலைகள்லாம் இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்களே அப்படின்லாம் தோணும் பொழுது என்னடா இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்களே அப்படிங்கிறது தோ தோணுகின்றது நான் வந்து நம்முடைய க பெருந்தலைவர் காமராஜரை நான் பார்க்கும்போது அவர் ஒரு ஒரு ஜாதி தலைவராக பார்த்ததே கிடையாது அவர் ஒரு தேசத் தலைவர் தேசத்துக்காக போராடியவர் அவர் மிகச்சிறந்த நேர்மையாக இன்றைக்கும் தமிழக அரசியலில் சொன்னால் என்ன சொல்கிறாங்க இது கா கக்கன் காமராஜர் அப்படி தான் என்ன சொல்கிறாங்க அப்படிதான் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா எடுத்துக்கங்க அவர் அவர் வந்து ஒரு தேவர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாகலான அவர் வந்து இந்திய அரசியலில் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பார்க்கப்பட்ட மிகப்பெரிய தேசத் தலைவர் அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த மாதிரி தான் நான் ராஜாஜி அவர்களையும் பார்க்குறேன் ஆனால் எனக்கு என்ன வருத்தமான ஒரு விஷயம் காலையில் பத்து மணிக்கு இன்றைக்கி ராஜாஜி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் அரசு இதில் ஆரம்ப நான் ஒரு பதினோரு மணிக்கு போகிறேன் மூணே மூணு போலீஸ்காரங்க உட்காந்துருக்காங்க ஈ காக்கா இல்லை யாருமே இல்லை அந்த இடத்துல ஆனால் இதுவே குட்டி தலைவர்கள் யார் இது எவராக இருக்க இருக்கட்டுமே அதில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் எவ்வளோ பேர் அது இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி வரைக்கும் இது இது வந்து ராஜாஜி என்பவருடைய ஆளுமையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையா சரி நம்பால் தானே இவருக்கு என்ன நம்ம வீட்டிலேயே கும்பிட்டா போகிறாதா அப்படிங்கிற நினைப்பான்னு எனக்கு தெரியாது அவரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அருமை நண்பர் கீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் ராஜாஜியை பற்றி இன்றைக்கி தினமல் எழுதியிருந்தார் சரி இது நல்ல விஷயமா இருக்கு இதையே நாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் என்பது மிக தூய்மையான அரசியலாகவும் நேர்மையான அரசியலாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியாவில் ராமராஜ்யம் அமைய வேண்டுமென்று அவர் ஆசைப்பட்டது அயோத்தியிலேயே ராமருக்கு இப்போதான் இடம் கிடைச்சிருக்கு ஆனால் இந்த நம்முடைய மோடியினுடைய ஆட்சியில் ராமராஜ்யம் கண்டிப்பாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உடனே ராமராஜ்யம் என்னோடனே பாக்கி எல்லாரையும் துரத்திடுவாங்களோ எல்லோரையும் அழிச்சிடுவாங்களோ அந்த மாதிரி தவறான எண்ணம் தேவையில்லை நேர்மையான அரசு மனைவியை பற்றி ஒருத்தன் சொன்னால் கூட மனைவியக்கிட்டையே சொல்கிறது மனைவியை தீக்குளிக்கக்கூடிய அளவுக்கு சீதா பிராட்டி போனது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நல்ல விஷயங்களை தான் நாம் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நான் ராஜா நீ யார் என்னை கட்டளை போடுறதுக்குன்னு சொல்லாமல் அந்த பெத்த தாய் இருந்தால் கூட அதை தாண்டி வளர் வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் தன் தந்தை கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அதெல்லாம் தான் ராமருடைய மிகப்பெரிய பெருமைகள் கடவுள்கள் என்னைக்கு மனித அவதாரங்கள் எடுக்கின்றார்களோ அவர்கள் மனிதர்களுக்கு நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் தான் ராஜாஜி எழுதிய நம்ம மகாபாரதத்தினுடைய விளக்க புத்தகம் இருக்கு பாருங்கள் அருமையான ஒரு குழந்தைகள் வீட்டில் எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் நேருஜி அவர்களோட ஏற்பட்ட ஒரு பிணக்கின் காரணமாக ராஜாஜி வந்து அந்த சுதந்திரா பாட்டி அப்படின்னு ஆரம்பித்தார் காந்திஜிக்கு மேலே ரொம்ப மரியாதை கொண்டவர் காந்திஜியுடைய சம்மந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் நம்ம தேசத்தின் மேல் பற்று கொண்டவராக இருந்தார் அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கை எல்லாமே உண்டு இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஈவே ராமசாமி நாயக்கரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவேரா அந்த ஈவேராவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் உன் கருத்து என்ன வேணால் இருக்கலாம் தனிமனித கருத்து எதுவாக இருந்தாலும் அதுக்காக இந்த தனிமனித கருத்துக்காக ஒருத்தனை நாம் வெறுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது ராஜாஜி ராஜாஜி ஈவேரா நட்பை ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ராஜாஜி வந்து காந்தியினுடைய பெயரில் வந்து ஒரு இது ஆசிரம் மாதிரி ஒன்று ஆரம்பித்தார் அங்கே அதை அந்த ஆரம்பிக்கும்பொழுது அதை வந்து ஆரம்பித்து வச்சது வந்து ஈவேரா அது அப்போது வந்து தீண்டாமை ஒழிப்பு அவள் மதுவிலக்கு போன்ற விஷயங்களுக்கு வந்து நம்முடைய ஈவேரா அவர்கள் ராஜாஜியோடு சேர்ந்து நிறைய ஒத்துழைச்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஆவும்னு குதிப்பாங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கம்பாங்க இல்லை இவன் பொய் சொல்கிறாம்பாங்க இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயந்தான் அது வந்து அதாவது ஈவேரா அவர்கள் வந்து நிறையா அப்படியே காசி ராமேஸ்வரம் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பாராம் எந்த விதமான வீட்டில் பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு சொல்லிவிட்டு அவருடைய தந்தை என்ன பண்ணிட்டாரா சொத்தெல்லாம் பழனி முருகனுக்கு எழுதி வச்சுட்டாரான் உடனே ஈவரா வந்து ராஜாஜி தானே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து கேட்கறான் என்னது இது எங்கள் அப்பா இப்படி எழுதி வச்சுட்டாரு ஸோ எனக்கு பணம் கை கையில் இருந்தால் தானே நம்ம அந்த சுயமரியாதையை அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாராட்டுறேன் பணம் தங்கிட்டு இருக்கணும்னு நினச்சார் இன்றைக்கி அடுத்த மாதிரி உண்டு குளிக்கிறது பதிஞ்சாயிரம் ஆயிரம் அந்த பதிஞ்சு கோடி வாங்கிறது இருபத்தஞ்சி கோடி வாங்கிட்டு வெறும் பிரியாணிக்காக இன்னொத்துனுக்காக குரல் கொடுக்குறதுலாம் இல்லாமல் தங்கிட்ட பணம் இருந்ததுன்னா தான் சுயமரியாதையோடு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சார் அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம ராஜாஜிக்கிட்ட அவர் சொன்ன உடனே ராஜாஜி அவர்கள் சொன்னாராம் அண்ணன் என்ன நீ இப்படி ஒரு அப்பாவியாக இருக்க பழனி முருகன் ஒரு கடவுள் கிடையவே கிடையாது பழனி பாலதண்டாயுத பாணியன் தான் இருக்காங்க அதனால் நீ என்ன பண்ணு ஈரோடில் உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே பழனி முருகன் ஒரு சிலையை வச்சு ஒரு ஐயரை விட்டு டெய்லி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண சொல்லும் உன் தந்தைக்கு பிறகு அந்த சொத்தெல்லாம் எல்லாம் உன்னுடைய பழனி முருகனுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதனால தான் ராஜாஜி இறந்தபோது கூட கடைசி வரைக்கும் அந்த மயானத்தில் இருந்து கண்ணீர் சிந்துட்டு வந்தார் நம்முடைய ஈவரா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர் நட்புக்கு மரியாதை கொடுத்தவர் தான் ராஜாஜி அவர்கள் அதை வந்து நம்ம வந்து நட்பு வேறு உன்னுடைய கொள்கை வேறு அப்படிங்கிறது அப்புறம் இவர் எப்பவுமே இந்த பஞ்சகட்சம் தான் கட்டிப்பார் பஞ்சகச்சம் கட்டிப்பார் ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அயங்காரம் மாதிரி ஒரு ஜிப்பா பஞ்சகச்சம் தோளில் துண்டு இவரை வந்து அமெரிக்காவை கூப்பிட்றாங்க ஒருத்தரை ராஜாஜி அமெரிக்கா கூப்பிட்டா உடனே எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுறாரு அமெரிக்காவில் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம எப்படி இப்போ மாதிரி டக்குன்னு செல்ஃபோனை பார்க்குறது கூகுள் தேடறதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போது அப்போது சொன்னாங்களாம் எல்லாம் அமெரிக்காவில் குளிர் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில் வந்து நிறையா இருக்குது கோட்டு சூட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது எல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னாரான் அதெல்லாம் இல்லை நான் ஏன் என்னுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு நான் வேற ட்ரெஸ்ஸில் போனோம் நான் பஞ்ச கச்சை கட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது பஞ்சகச்சம் கச்சம் போகலான்னா ரொம்ப குளிருமே அது வெறும் வேஸ்ட்டி என்ன ஒரு பருத்தி நூல் தானே அது போது இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கல்கி சதாசிவம் அவர்கிட்ட சொல்லி ஒரு டெய்லரை கூப்பிட்டு அந்த பருத்தி அந்த வேஷ்டிக்கு உள்ளுக்குள்ளே அந்த நம்ம உலன் உல உலன் துணியை வச்சு அதை உள்ளே தைக்க சொல்லி ரெடிமேடாக ரெடிமேடு பஞ்சகச்சம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க வேஷ்டி ஒட்டிக்கிட்டோமா கட்டிக்கிட்டோமா கட்டிக்கிட்டோமா ஓட்டமா எவ்வளோ விஷயங்கள்லாம் விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் முதல் முதலில் ஒரு ரெடிமேடு பஞ்சகச்சம் என்பதை கொண்டு வருவதற்கு ஆரம்பமாக இருந்தவர் நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அப்படின் தான் நம்ம சொல்லணும் ராஜாஜிக்கு கிரிக்கெட்னால் பிடிக்காது ஆனால் அதே சமயம் கல்கி சதாசிவம் அவர்கள் அங்கே ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் பேட்டு கிட்டலாம் வாங்கி கொடுத்த உடனே அவங்க பசங்கள்லாம் விளையாடுறாங்க இவரை வாங்க கிள்ளிங்க வாங்க வந்து விளையாடலான்னு இவர் விளையாட தெரியாது பட் பசங்க ஏன்னா இவர் என்ன நினைக்கிறார் இளைய தலைமுறை தலைமுறைகிட்ட நம்ம நல்லபடியாக அவங்கள கொண்டு நல்ல சிறப்பான ஒரு வழிமுறையில் எடுத்து சென்றால் அடுத்த தலைமுறையும் இந்தியாவை நல்லாயிருக்கும்னு நினச்சவர் அவர் கிரிக்கெட் விளையாட போகிறார் முதல் பால்டே அந்த ஃபஸ்ட்டு போட்டோன்னே பால் எகிரி பேட்லேயும் படலை இவர் காலில் பட்டு ஸ்டெம்பில் பட்டு போயிட்டத உடனே சொல்லிட்டார் நான் வந்து அவுட்டு இதில் என்ன விட்டுரு ஆனால் காலில் பயங்கரமான அடி ஆனால் ஏன்பா இப்படி போட்ட என்ன இப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்கவே இல்லை ஏதோ நம்ம வந்தோம் அவன் போட்டால் நமக்கு விளையாட தெரில அந்த பெருந்தன்மையோடு அப்படியே போயிட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கடன் வாங்குவது என்பது சரியான முறை அல்ல அதுக்கு பயில் சிறு குறு தொழில்கள்லாம் நம்ம வளர்க்கணும் அதெல்லாம் தான் நம்ம செய்யணும் நெசவு தொழிலாக இருக்கட்டும் அப்புறம் அதே சமயத்தில் உழவு தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் நாம் தான் அந்த நாடு நன்றாக இருக்கும் விவசாயத்தை நம்ம விற்றக்கூடாது அப்படின்னாரு ஆனால் அப்போ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய எண்ணம் இல்லை அப்போது இவருடைய ஐடியாக்களை எல்லாம் புறக்கணித்தாங்க ஆனால் இன்னி வரைக்கும் என்ன விவசாயம்தான் நம்ம நாட்டினுடைய தொழில் விவசாயி வந்து சேத்தில் கையை வைக்கலைன்னா நீ சோத்தில் கையை வைக்க முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஏன் பேசுகிறோன்னா இப்படிப்பட்ட நல்லவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் உண்மையான விஷயங்களை நாட்டு மக்களுக்கு சொன்னார்கள் அவர் சொன்னதில் வந்து இன்றைக்கும் எதிர்ப்பாங்க எதிர்க்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதாவது குலக்கல்வி குலக்கல்வியை வந்து கொண்டு வந்துட்டார் ஐயோ போச்சு ராஜாஜி தான் இந்த குலக்கல்வி கடைசியில் இன்றைக்கி நடக்கிறது என்ன முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் கூட அடுத்த முதலமைச்சர் என் பையன் ஆகணும் அவனுக்கு இப்பயோ ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதோ மாவட்ட செயலாளராக தான் என் பையன் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டாக்க அடுத்த தலைமுறைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ ஐஏஎஸ் படித்தவங்க பையன் ஐஏஎஸ் படிக்கணும் டாக்டர் பையன் டாக்டராக தான் இருக்கணும் வக்கீல் தனக்கு வந்த கேஸெல்லாம் தம் பையனுக்கும் தம் பையன் தன் பேரனுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு வம்சமாக அந்த கேஸ் மாத்திரம் நடக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நகைக்கடைக்காரரோட பையன் என்ன பண்ணுறான் டுவெல்த்து பாஸ் பண்ணோன்னா நகைக்கடை பார்த்துக்க வந்துடுறாருல்ல அதானே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் குலக்கல்வி குலக்கல்வின்னா அவர் எது நடக்குமோ எது ஏன்னா அந்த ஜீன் அவங்க உடம்புல ஓடும் ஒரு டைமண்ட் செட்டிங்கில் ஒரு டைமண்ட் செட்டர் இருக்காரு அவர் பார்க்குற டைமண்ட் பார்த்து சொல்கிறேன்னா அவர் பையனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலெட்ஜ் வரும் அந்த ஜீனில் இருக்கும் அதுக்காக செருப்பு தைக்கணும் செருப்பு தைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அது சிறப்பாக வரணும் அவனும் நல்ல பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர் தான் அவர் ஆனால் நம்ம ஊரில் எல்லாத்தையுமே மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றி சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் கூட என்ன கேட்டாங்க நீங்கள் வெங்காயம் சாப்பிடுவீங்களா அப்படின்னா நான் வெங்காயம் சாப்பிட்டேன் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க வெங்காயமே சாப்பிட்டதில்லை எனக்கு அதை பற்றி தெரியாது என்ன நீ கே அதாவது இருபது நிமிஷம் பேசிவிட்டு அதில் நடுவில் முப்பது செகண்டை யார் பேசினாலும் அது காந்திஜி பேசினாலும் யார் பேசினாலும் தப்பாகவே காட்ட முடியும் அதில் நம்ம ஆட்கள் ரம்மையானவர்களாக இருக்காங்க எதை எப்போ க கட் பண்ணி வெட்டி ஒட்டணுங்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்கெல்லாம் சரி நம்ம நிறைய இந்த தலைமுறைக்கு ராஜாஜி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோபம் அவர் காமராஜன் மேல் ஏற்பட்ட ஒரு ஒரு பிணக்கினால் பிராமணர்கள் எல்லாரும் பூனலை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அன்னைக்கு அழிய ஆரம்பிச்சது நம்ம தமிழ்நாடு அது ஒன்று தான் ராஜாஜி அவர்கள் செய்த மாபெரும் தவறாக நான் இந்த சமுதாயத்துக்கு செய்த தவறாக நான் பார்க்கிறேன் அன்றைக்கி அவர் சொன்னார் இன்றைக்கி இப்படி இருக்கும் பரவாயில்ல இது மறுபடியும் சரி செய்யும்போது நம்முடைய ராஜாஜி மூதறிஞர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் ஆத்மா இன்னும் சிறப்பாக இன்னும் உலகத்துக்கு சென்று சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவரை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவருடைய ஆர்டிக்கலை போட்ட தினமலர் பத்திரிகைக்கு வேறு எந்த பத்திரிகையில் வந்திருக்குன்னு தெரியல ஒருவேளை தினமணியில் வந்திருக்கலாம் பாக்கி எந்த பத்திரிகைலேயும் இது வரதுக்கு உண்டான ஏன்னா இதில் ஒன்றும் கவர்ச்சி படம்லாம் போகிறதுக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை அதனால் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு ஸோ மீண்டும் நம்ம சந்திப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்னுடைய இமெயில் ஐடி மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் பிஓஆர்இ எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்